வரும்போது கிருஷ்ணாவை பார்த்தேன். அவ கார் ரிப்பேர் ஆகி நின்னு அதை பார்த்துட்டு நான் சும்மா வர முடியுமா? அதனால லிஃப்ட் கொடுத்தேன். அப்படியே போற வழியில ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். இது தப்பா? அது எப்படிடா? அந்த குடும்பத்துக்கு மட்டும் உன்னை பார்த்த உடனே அவங்க கார் ரிப்பேர் ஆயிடுது. ஊர்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க உதவி பண்ணிட்டு போட்டுமே. நீதான் கிடைச்சியா? அவ என்ன சின்ன குழந்தையா? ராஜேஷ், நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் இல்லடா, ரொம்ப மோசமான பொண்ணு. ஏமா ஏமா, ஒரு பொண்ணு பத்தி நீ ஏன் தப்பா பேசுற? இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா சொல்லு. ஏதோ அவங்க அம்மா காலத்து பகைய மனசுல வச்சுட்டு அவங்க பொண்ணை எதிரியா பாக்குறது இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லாம. ராஜேஷ், முதல்ல நான் கூட அப்படித்தாண்ட நினைச்சேன். அவங்க அம்மா இறந்த சோகத்துல இருந்தவளை ஆறுதல் சொல்லி அவளை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலான்னு உங்க தாத்தாவையும் கூட்டிட்டு போனேன். அவ எங்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினா தெரியுமா? அப்பப்பா நினைச்சு பார்த்தா கூட இப்பவும் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதுக்கப்புறம் அவளை ஒரு நாள் ஒரு கடையில பார்த்தேன். பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் அவ காரி ஆகணுங்கிறதுக்காக ஏன் காலில் விழுந்து எப்படிலாம் கெஞ்சினா தெரியுமா? அதுக்கப்புறம் ஏன் உதவியால அவ பெரிய சேர்மன் பதவிக்கு ஆளாயிட்டான். அதனால உங்க அப்பா என்ன எவ்வளவுலாம் திட்டினாரு தெரியுமா? நான் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு எவ்வளவு நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? திரும்பி இன்னொரு நாள் ஜவுளி கடையில பாக்குறேன். எல்லாரும் முன்னாடியும் காரி ஆகணுங்கிறதுக்காக தான் உங்க காலில் விழுந்து கெஞ்சினேன். நேரம் வரும்போது உங்க காலை நான் நிச்சயம் வாருவேன்னு சபதம் போடுறாடா. ராஜேஷ், ஆடு பகை குட்டி உறவுங்கிற மாதிரி எங்களோட பகை உன்னோட உறவா? வேணாண்டா, அவ ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. டேய், உனக்கு சூதுவாதெல்லாம் தெரியாதுடா. உன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். எனக்கும் வெறும் நீங்க தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. பாருங்க, இன்ட்ரெஸ்டா வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்த ஐஸ்கோர் எடுக்கலாம்னு பார்த்தா வந்து பேச்சு கொடுத்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. நான் திரும்பி விளையாடி ஐஸ்கோர் எடுக்கணும். போங்க, நான் விளையாட கண்டினியூ பண்றேன். எப்படி நம்ப வைக்கிறதுனே எனக்கு தெரியலையே. அந்த சூழ்ச்சிக்காரிய போய் தன்னோட ஃப்ரெண்டுங்கிறானே, நீதாப்பா எப்படியாவது இவனை காப்பாத்தணும். என்னை டைரக்டா அட்டாக் பண்ண முடியலன்னு என் மகன் மூலமா என்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. கடவுளே, நீ இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லை. மேகா, சீக்கிரம் டின்னர் ரெடி பண்ண சொல்லுமா, பசிக்குதுல்ல. ஹலோ. ஹாய், ஹவ் ஆர் யூ மிஸ்டர் சுப்ரமணியம்? திஸ் இஸ் ராய் ஃப்ரம் யூகே. சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெயில். வி ஹேவ் ரிசீவ்ட் தி கேஷ் தட் யூ ஹேவ் டெபாசிட் தி லாஸ்ட் டைம். வி ஹேவ் டு பே சம் பேங்க் கமிஷன் ஃபார் தி பேங்க் ட்ரான்சாக்ஷன். தட்ஸ் வை ஐ அம் காலிங் யூ. Please forward rupees 40,000 in Indian currency to our account number. என்னது? 40,000 ரூபாயா? Yeah, that's right. Note down our account number. UK 7600 0201 0201 0502 0502 0561 80 0561 80. Yeah. யோ, அதெல்லாம் சரியா? எனக்கு பணம் எப்ப ரிட்டர்ன் வரும்? மிஸ்டர் சுப்ரமணி, ரிலாக்ஸ். திஸ் மணி will be returned to you with the prize money. நம்ம பணத்தை வாங்கி நம்ம கிட்டே திருப்பி தரானா? ஹலோ, சொல்லுங்க. 40,000 only. இத மட்டும் கரெக்ட்டா கேட்றவனா? சோ, சார் சொல்லுங்க சார். ப்ளீஸ் பீ ஃபாஸ்ட். Don't waste your luck, Mr. Subramaniam. Okay, sir. Kandipa, sir. As soon as you deposit the money, you'll also be a millionaire. Okay, sir. இத சொல்லித்தானே என்ன கவுத்தீங்க? கோடிக்கு ஆசைப்பட்டு நான் தெரு கோடிக்கு வந்துருவோம் போல் இருக்க. எங்க சாப்பிட வாங்க. வர. டேய், இப்ப எதுக்குடா மென்டல் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க?
நான் மென்டல் மாதிரி தான், ஆனா நீ தான் உண்மையான மென்டல். பின்ன கவிதை எழுதுற அளவுக்கு வளர்ந்துட்ட நீ. இப்ப ஏன் சிரிச்சன் தெரியுமா? நாம பிளஸ் டூ படிக்கும் போது திருக்குறள்ல துப்பாக்கி துப்பாயன்னு எழுதாம துப்பாக்கி துப்பாக்கின்னு எழுதின பத்தியா? நல்ல வேலை திருவள்ளுவர் உயிரோட இல்ல. அந்த அளவுக்கு வீக்கா இருந்த நீ இப்ப தமிழ்ல கவிதை எழுதுற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கியே, சூப்பர்ரா. நல்ல வேலை உன் ஆள் இன்னும் ஐ லவ் யூ சொல்ல. சொல்லிட்டானவை அவ்வளவுதான், கவிஞர் ராஜேஷ்னு பட்டம் வச்சிடலாம். டேய் நக்கல் பண்ணாதரா. நக்கல் இல்லடா, நிஜமா சொல்றேன். கவிஞர் உருவாகிறது காதலால தான்டா. வானத்துல இருக்கிற நிலா கவிஞர்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுது தெரியுமா? கவிதை உன்கிட்ட காட்டலான்ட்டு இருந்த, போடா நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீ என்ன எழுதிருக்க போற? துளசி விற்கிற எல்லா பூ பேரையும் எழுதி அதுல அவளை கம்பேர் பண்ணிருக்க போற. டேய் நர்சரியில இருந்து உன் கிளாஸ்மேட்ரா பரதி. நான் பண்ண போற இந்த புது பிசினஸோட டெண்டர் 50 க்ரோர்ஸ் வர்த்து. நல்லபடியா முடியணும்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிய குத்துளைக்கு ஏத்திவேன். கண்டிப்பா பண்ணிடுறேன். அப்புறம் அந்த 3 லட்சம் ரூபாய் கேஷ் எங்க உங்கிட்ட தான் இருக்கு? 3 லட்சமா? என்கிட்ட ஒண்ணு கொடுக்கலீங்களே. ஓ அப்பாட்ட. ஆமா அப்பா. என்னடா இந்த 3 லட்சம் ரூபாய் கேஷ் கொடுத்தானே உங்கிட்ட? வித்யா. சரிப்பா. எங்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரேனா? கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துமா, ஃளைட்டுக்கு லேட் ஆச்சு. சீக்கிரம். ஹாய் கண்ணா. என்ன வேணும் பாம்பேல இருந்து உங்களுக்குலாம்? என்ன வேணும்? செப்பல். ஓகே ஓகே. அந்த பணம் பத்திரமா திருப்பி கிடைச்சனுமே. என்னங்க பணத்தை பாத்தீங்களா? பணமா? எந்த பணம்? அண்ணி கிட்ட குடுக்க சொல்லி அப்பா என்கிட்ட குடுத்து வச்சாருங்க. நான் தான் பத்திரமா இருக்கட்டும் நம்ம பீரோல வச்சிருந்தேங்க. அந்த பணத்தை காணுங்க. ஓ பீரோல வச்ச பணமா? அது நான் தான் எடுத்தேன். அப்பாடா கடவுளே, நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடல. சரி சரி அந்த பணத்தை முதல்ல கொடுங்க, அண்ணன் கேட்டுட்டு இருக்காரு. அண்ணன் கேட்ட உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு நான் என்ன ஏடிஎம் வச்சிருக்கேன்? வரேன். என்ன வித்யா என்ன சொல்றது தெரியல. வருங்கையோட வர அப்பா பணம் இல்லப்பா. இல்லையா? இல்லையா? யார் எடுத்ததுமா? ஏதோ அவசர தேவைக்காக உங்க மாப்பிள்ள தான். மாப்பிள்ள? நீங்களா எடுத்தீங்க? என்னமா? ஆமா. ஏன் எடுத்தீங்க? என்னடி கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேக்குறாரு உங்க அண்ணன்? ஒன்னும் சொல்லலையா? கொஞ்சம் அவசர தேவை இருந்துச்சு. பணத்தை திருடி செலவு பண்ணிட்டீங்களா? ஒரு வரவுக்காக செலவு பண்ணிருக்கேன். வரும் வந்த உடனே திருப்பி கொடுத்துறேன். வரவு செலவு எல்லாம் பேசாதீங்க. பணம் இருக்கா இல்லையா? இத பாருங்க, எல்லாத்துக்குமே சொல்றேன், இப்ப என்கிட்ட பணம் இல்ல. ஆனா வரும், வரும்போது வட்டியோட உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். புரிஞ்சுதா? ஷட் அப். உன் வட்டி பணத்துல நான் வாழணுமா? நான் என்ன சொல்லி பணம் கொடுத்து விட்டேன்? இன்னைக்கு சண்டே, பணம் எடுக்க முடியாது, பாம்பேக்கு எடுத்துட்டு போனோம், பத்திரமா வீங்கன்னு தானே சொல்லி கொடுத்தேன். இவ்வளவு தெளிவா சொல்லியும்
இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்களா? அசிங்கம் இல்ல. ஃப்ளைட்டுக்கு ஒரு டைம் ஆச்சு, பணத்தோட போனதா பிசினஸ் செட்டில் ஆகும். 50 கோடி ரூபா ப்ராஜெக்ட், இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு என் பெயரை காப்பாத்து. இவ்வளவு பெரிய பிசினஸ் முதல் முதலா பண்ற, இது மிஸ் ஆனா எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுமா? நீங்களா கொடுப்பீங்க? நான் என்ன தரமாட்டேன்னு சொல்றேன், கொடுக்குறேன், ஒரு 2 நாள் பொறுத்துக்குங்க. எவ்வளவு லாஸோ அது ஒரே செக்ல நான் செட்டில் பண்றேன். பாய முடா கம்மநாட்டி, ஒரு 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 ரூபாய் சம்பாதிக்க வக்கல்ல. பணத்தை பீரோல பூட்டி வைக்க சொன்ன, ஏன் பூட்டி வைக்கல? இல்லண்ணா, இப்படி எல்லாம் ஆகும்னு தெரியலண்ணா. ஏன் தெரியாது? இப்படி ஒரு உதவாக்குற புருஷனை வீட்டுல வச்சிருக்கோம்னு யோசிக்க வேண்டாம். தண்டச்சோடு தண்டச்சோடு, குடிக்கிற காபில இருந்து திங்கிற சோறு வரைக்கும் எங்க பணத்துல தின்னும் போது இப்ப எதுக்கு பணத்தை எடுத்த? ஐயோ என்னண்ணா, கோபத்துல என்ன பேசணும் தெரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்க. வீட்டு மாப்பிள்ளை அவன் நடந்துக்கிறாய்மா? வீட்டோட மாப்பிள்ளைய லட்சணமா இருக்கு தெரியல. என்ன கலாட்டா இங்க மாமா, தெருமுன வரைக்கும் உங்க சத்தம் கேக்குது, என்னதான் நடக்குது இங்க? ரெக்கார்ட் டான்ஸ் நடக்குது, ஆடுறியா? சும்மா இருங்க. என்ன சும்மா இருக்கு அண்ணா? என்னதான் இருந்தாலும் என் புருஷனை எம்மு நடிகை இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணா. ஏன் ஏன் உனக்கு அவன் பண்ணது மட்டும் நல்லா இருக்கா? இப்படி மான ரோசை இல்லாத ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல. மிஸ்டர் ராம் கொஞ்சம் நிறுத்துங்க. என்கிட்ட பணம் இல்லைன்னா உங்க தங்கச்சிக்கு நான் புருஷன் இல்லைன்னு ஆயிடுமா? பணமா உறவை தீர்மானிக்குது. பெருசா பணம் பணம்னு அலையறீங்க. இந்த பணத்தை என்ன நீங்க நியாயமான முறையில சம்பாதிச்சீங்க? பல பேர் வைத்தறிச்சல கொட்டி பிராட் பண்ணி சம்பாதிச்ச பணம்ங்கிறது எனக்கு தெரியாதா? நீங்க சும்மா இருங்க. என்ன பேசாதீங்க, சும்மா இரு. என்ன உங்களை மாதிரி தில்லுமுள்ளி எல்லாம் பண்ணி எனக்கு சம்பாதிக்க தெரியாதுப்பா. மண்ணை வாரி போட்டுட்டு மண்லாரியிலே ஏத்திட்டு போயிருவான் உங்க அண்ணன். ஏய் யாரா பிராடு? என்னைய பிராடுங்கிற? ஆமாயா, உன்னை தண்டா சொன்ன, அதுக்கு என்னடா இப்ப? மாமா உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா? யாரு முன்னாடி என்ன பேசுறது தெரியாத உனக்கு? இனிமேல் இப்படி பேசுறவங்கள வெச்சுக்காத. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல, நீ எதுக்கு குறுக்கு பேசுற? பின்னனாத பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. அப்பாவ வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்க, என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏய் இப்ப என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? இனிமே பேசி பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. பேசுனா என்னடா பண்ணுவ? பல்ல உடைச்சிருவேன். உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ராம் நீ நடத்த போறியா இல்லையா? என்ன அசிங்க இதெல்லாம்? என் தங்கச்சியோட முகத்துக்காக இத்தனை நாள பொறுத்துருக்க. ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல கூட வெளியே போ. நிறுத்துறா. எப்படா இப்படி எல்லாம் நடக்கும் நேரம் பார்த்துட்டு இருந்தியா? ரொம்ப சந்தோஷம். உன் தங்கச்சி அந்த கோலத்துல வேற பாக்கணும்னு உனக்கு ஆசையா? சும்மா நிறுத்துறி, என்ன சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் மான ரோஷம் இருக்கிறனா இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்டி. நான் வேணுமா இல்ல அவ வேணுமான்னு டிசைட் பண்ணிக்க. நான் தான் உனக்கு வேணும்னா நம்ம குழந்தை தூக்கிட்டு உடனே என் கூட வந்துரு. இப்ப இப்ப டிசைட் பண்ணிடு நீ. கைய விடு, குழந்தை கைய விடு. ஆமா வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டியா? மாப்பிள்ள தான் ஏதோ லூசுத்தனமா பேசிட்டு இருக்காரு. இத பாரு, உங்க அப்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. அவர் லூசுதான்ப்பா, நீங்க எல்லாருமே புத்திசாலிங்க தான். நாங்க வரோம். வாடி அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா பாத்துக்கோங்க. நாங்க எதையும் எடுத்துட்டு போல, இப்படியேதான் போறோம்.
அப்புறம் அதை எடுத்துட்டு போயிட்டேன் இதை எடுத்துட்டு போயிட்டேன்னு போலாம். நம்ம இப்ப எங்க போறது? யாருக்கு தெரியும் எங்க போறதுமே தெரியல. நம்ம வீட்டுக்கே போறோம். ஏன் நம்ம வீட்டை விட்டு போறோம்? அங்க இனிமே நம்ம போவே கூடாது. ஏன் போக கூடாது? அது நம்ம வீடு இல்லடி. புரியுதா? புரியலையே. புரியாது. அங்க நடந்த சண்டையெல்லாம் பாத்துட்டு தான இருந்த. இன்னும் உனக்கு புரியல? ஏன் சண்டை போட்டோம்? உங்க அப்பா என் அண்ணன் பணத்தை எடுத்துட்டாரு. அது தப்பு தானே? அதான் திட்டுனாங்க. தப்பு தான், தப்பு தான், தப்பு தான். ஏய், அப்பா அறிவு இருக்கா உனக்கு? எது எதுக்காக குழந்தைய போட்டு போய் அடிக்கிற நீ? பாப்பா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அது நம்ம வீடு இல்ல. நம்ம வீடு நம்ம வீடு சொல்லிட்டு இருந்த அப்படியே துத்திடுவேன். ஏய், சொன்னா கேட்க மாட்டா நீ? எங்க இப்ப எங்க போறதுன்னு சொல்லுங்க. பெருசா இப்ப டிசைட் பண்ண, இப்ப டிசைட் பண்ண சொடக்கு போட்டு சவால் விட்டீங்க. இப்ப எங்க போறது? நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நீ எதுக்கு அவங்க கோவத்தை தூண்டுற மாதிரி சவால் விட்டு எல்லாம் பேசின? சவால் விடாம என்ன பண்ண சொல்றீங்க? வாழணுங்க, வாழ்ந்து காட்டணும். முதல்ல தங்கறதுக்கு ஒரு இடம் பிடிக்கணுங்க. இப்படியே ரோட்லயே நாம எவ்வளவு நேரம் அலைஞ்சிட்டே இருக்கிறது? யாராவது தெரிஞ்சவங்க வந்தா கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, அவமானமா போயிடுங்க. அதான் என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல. கல்யாணம் ஆனதுல இருந்து அந்த வீடே நான் உலகம்னு இருந்துட்டேன். அதனால வெளியில யாரையுமே எனக்கு தெரியாது. இப்ப எங்க போவோம், என்ன பண்ணுவோம்? பேசாம ஒண்ணு பண்ணலாமா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒத்தி இருக்கான், அவங்க வீட்டில் போய் தங்கலாமா? அங்கேயே இருந்துட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாமே. அவன் உன் ஃப்ரெண்டு, நீ எப்போ வேணா போகலாம் வரலாம். ஆனா நம்ம குடும்பத்தோட அங்கே போய் தங்கிறது அவ்வளவு நல்லா இருக்குமா? கேவலமா இருக்காது? இப்படி ரோட்ல நிக்கிறதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்லைங்க. அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல நடந்த அவமானத்துக்கு அது ஒண்ணு கேவலமே இல்லைங்க.